வண்டி யூட்டர்ன் செட்டி உஷார் ஆயிட்டான். செட்டி உஷார் ஆயிட்டான் இல்ல செட்டி உஷார் ஆயிட்டான். லேசான ஜாதி நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி ஒரு படம் எடுத்தா அது பரபரப்பா ஓட ஆரம்பிச்சிட்டு. ஆமா, சாதியை பற்றி பேசுகிற எல்லா படமும் சாதிய படமா? அப்படி கிடையாது. அதாவது சாதியை ஆதரிக்கிற படங்கள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துங்க, சாதியை எதிர்க்கிற படங்கள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துங்க. ஆனா இந்த இந்த இதுல இருந்து சினிமா தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றத ஒரு காமெடினா இல்லாம ஒரு தமிழனா ஒரு தமிழ் உணர்வாளனா நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மேடையின் மூலமாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூண அளவுக்கு கூட இல்ல. தமிழ் சினிமாவின் குவெண்டின் டரண்டினோ அப்படின்னு அறியப்படுகிற நம்ம மோகன்ஜி. ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செல வைப்பாங்க. பேர் என்ன? சஜக்திரியன் ஏதோ ஒண்ணு எழுதிருக்காரு, என்னன்னு தெரியல. தேவர் மகன் வந்து தென் மாவட்டங்களுடைய கதையை வச்சு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட திரைக்கதையை கொண்ட படம். அடேங்கப்பா, திரைக்கதைன்னா இவருக்கு என்னன்னு தெரியும். இந்தியாவிலேயே அறிவாளிகள் ரெண்டு பேர், ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு தர்மலிங்க. இத்தனை படம் எடுத்தீரு, அந்த படத்தை ஒரு 10 வாட்டி போட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை சூஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்படி கரண்ட் போராட்டம் போகுமா? காலம்தான் பிரச்சனை, டைம் சரியில்லைங்க. நீ நடந்து வந்து என்ன உன பாத்து எஜமான கையெடுத்து போற ஜாதி? பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி டிரைவர். இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி உன்ன கை கட்டி நிக்க வச்சிருக்கான்னா நீ நடந்துகிட்ட முறை சரியில்லடா. இப்ப இவர் கையை கட்டி நிக்க வேண்டிய ரீசனுக்கு என்ன? நீ தப்பா நடந்துகிட்ட, அதான் ரீசன். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டு தெரியுங்க. ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தான் குடுக்கறோம். இப்படிதான் சோறு பூரா சொல்லி தெரியுறா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வராம கட்டுப்பாடோட மரியாதை நடந்துக்கிறான்னா கட்டுப்பாடு என்னடா கட்டுப்பாடு? உங்க ஊருனுடைய வருமானம் என்னடா? எத்தனை பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கு உங்க ஊரு? இது ஊருக்கு கட்டுப்பாடு வேற. இல்ல, ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கா சொன்னேன். சோத்துக்கு வழி இல்லனால உங்களுக்கு இந்த லொள்ளு மட்டும் போறது இல்லையா? ஏ, அவன் சாதிகார ஒருத்தர் நம்ம பொண்ணு புரச கைய பிடிச்சு இழுத்துறானே, நாம விட்டுருவோம் போடா. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறீங்க? வெறுனா நினைச்சு வேல பிடிச்சு கொண்டு போறானே மூதேவி. வெட்டர்வா வீச்சுக்கு எடுத்து தூக்கிட்டு மீசை தடைச்சு போவீங்க. வெட்டர்வாளோட போயிருப்பீங்க. அவன பாரு, பரம்பரை பரம்பரையா கொடுத்த மரியாதை மாறாம கை கட்டி நின்னு நியாயம் கேக்குறான். கைய கட்டி நிக்கிறான். He is a good fellow. கடங்கப்பன் தாமரபரணில தலமுழுக. See, this is பரியரும் பெருமாள், not கர்ணன். Understand the scenario, understand the situation and react accordingly. புரியுதுங்களா? கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. நீ ஏன் ஜாதிகார பயங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட் நியாயம் சொல்ல முடியாதுப்பா? நீ வருது பாரு, நீதிரா நேர்மறா நாயண்டா. எந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம நீ கைய பிடிச்சு எழுத்தியோ அந்த பொண்ணு கால விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். இதான் தீர்ப்பு. பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, இதுக்கு தண்டனை வந்து வெறும் கால விழுறதா? பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தான தீர்ப்பு சொல்லிட்டு வருது. இங்க ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. இவர் யாரு? இவர் வந்து வசந்த சாதியை சேர்ந்தவர். இவங்க யாரு? இவங்க அதுக்கும் கீழே இப்படி இருக்கிறவங்க. அப்போ இவங்க அவங்க காலில் விழுறது ஒரு பெரிய தண்டனை தானே? யாரு காலில்? யாரியா விழுகிறது? ஒரு கீழ் ஜாதிக்காரன் காலில்
ஒரு தேவை விழுந்தானா அவன் மான மரியாதை என்ன ஆகுது? நாட்டாம படத்துல இதே மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும். வயசு பொண்ணு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா வர்றவன் 100 பேரா இருந்தாலும் ஒத்தையில நின்னு வெட்டி போட்டு அந்த பொண்ணு மானத்தை காப்பாத்துறானே அவன் தேவண்டா. வெங்காயம் பெண்களை பாதுகாப்பவர். இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு கொண்டு கட்ட பொண்டாட்டி கருப்போ சேவப்போ வத்தலோ தொத்தலோ அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு அடுத்தவன் பொஞ்சாதிய பார்த்து ஆத்தான்னு வாயார கூப்பிட்டு அன்போட பழகிறானே கருப்போ சேவப்போ வத்தலோ தொத்தலோனு பொண்ணு கிடைத்தால் போதும்ன்றாங்க சில பேரு. நம்ம சாதிக்காரங்க மட்டுமே இருந்த அந்த காலத்துல நல்லது கெட்டதுக்கு 4 சாதிக்காரங்க வேணும்னு இவங்களை எல்லாம் கூட்டியாந்து குடி வச்சு இருக்கிறதுக்கு இடமும் பாக்குறதுக்கும் வேலையும் கொடுத்து அதை பார்த்து ரசிச்சானே ஓம் பாட்டனும் ஏன் பாட்டனும் அவங்க தேவண்டா. ஐயே வாய பாரு வள்ளல்ல வேலை கொடுத்து அதை பார்த்து ரசிச்சாங்களாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தெல்லாம் ஏன் தீவிரமா எதுக்குறாங்கன்னு தெரியுதா? ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு திருச்சிட்டு இருக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். விவசாயம் முடிஞ்ச உடனே தனக்கு லாபம் வருதோ இல்லையோ உழைக்கிறவங்க கூலியை குறைக்காம கொடுத்துட்டு அவங்க சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிறானே அவன் தேவன்டா. நீ சிரிப்பு தான் உங்களை பத்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு பார்த்தாலே ஜோக்கர். அதே சாதிசனா வருஷா வருஷம் நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து புது துணியும் பொங்கச்சோறும் வாங்கிட்டு போறத பெருமையா நினைச்சு தலை நிமிந்து இருக்கிறானே அவன் தேவன்டா. அம்மிக்கல் தனியா விஷயத்து போறியா? ஆமா, புது துணியும் பொங்கச்சோறும் கையை கட்டிக்கிட்டு வாங்கி கொண்டு போகிறவர்கள். இந்த மாதிரியான சூழல்ல அந்த மக்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக அதோ ஒரு பெருமையா நாம நம்மளே பெருமைப்படுத்திக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். தேவன் பாக்குறதுக்கு தாண்டா மோட்டுத்தனமா இருப்பாங்க, பழகுனா இழகு நம்ம அரசுக்காரங்கடா. You crazy? கட்டங்கிட்ட ரோஸ் பத்தி கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? தேவன் கட்டி இருக்கிற வேட்டியில அழுக்கு இருக்கலாம், ஆனா அவன் மனசுல இருக்க கூடாது. தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியில இருக்குல்ல, இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்தது. 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷனுக்கும் அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு. எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. 20 வருஷம் கழிச்சு ஏப்பா இப்ப தீர்ப்பு சொல்றீங்க? 20 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீடா நாயமுடா நேர்மையா. அதாவது சின்ன கவுண்டர் சின்ன குழந்தைங்க, அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகி அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் சாத்தியம். அதனால 20 வருஷம் டிலே ஆயிடுச்சு. We have to wait. நீங்களா யாருடா? How do I tell you? அத தெரிஞ்சிக்கதா 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க. பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு போல இருக்கு. சும்மனாஜி சொல்றான் மண்டையில பூரா களிமண்ணாக்கும் முட்டாபையா. அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு. டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே, அது எப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் அவர் கேட்டாரா? அவர் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், எங்கங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த, உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க, பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம், வந்து நின்னது குத்தவாடா. சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க. அங்கிட்டு போய் பண்றா, அவரு காலனி மண்ணு பட்ட இடத்துல நம்ம பாதம் பற்ற கூடாதுன்னு ஊரே ஒதுங்கி நடக்குது. அப்படிங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எஜமான் காலடி மனுதாங்க எங்களுக்கு தெரியுது. எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி?
தேவர் மகன் படம், சின்ன கவுண்டர் படம், பாரதி கண்ணம்மால வரைகிற இந்த சீன்ஸ், இது எதையுமே கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு வக்கு கிடையாது. இவங்க இன்னும் என்னைய நசுக்கிட்டான், பிதிக்கிட்டான், அமிக்கிட்டான்னு சொல்லி படமா எடுத்து கழுத்த இருக்கிறாங்க. தாங்க முடியலன்னு சொன்னிய, விஷம் குடிச்சிட்டு சாவு. நீ யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு, தேவர் மகன் சொல்லு. என் கையால அந்த வல்லவத்தை என் தோள்ல போட வைக்கல, ஒடுக்கப்பட்டவர்களுடைய கதையாடல்களை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ முன் வைக்கிறவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு இருப்பானுங்க. தயவு செஞ்சு ஒண்ணு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய மூடுங்க, அப்படின்னா அவங்க ரேஞ்சுக்கு படத்தை எடுங்க, அதை விட்டுட்டு எங்க உயிர் எடுக்காதீங்க. தேவர் மகன் படம் வந்து போய் இனிச்சுதா மூஞ்சில பூரா விட்டுறேன், மூஞ்சில பூரா விட்டுறேன். இப்ப ஃப்ரீயா வந்து தேவர் மகன் போட்டு காமிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னீங்கல்ல, இதையும் பாருங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு கருவ காட்டுக்குள்ளார வச்சு ஒரு பையன் கதை முடிக்கிற சீன் ஒண்ணு வரும். வயசுக்கு வந்த பிள்ளைங்க நாலு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் பஸ்ல அனுப்பி விட்டா, நீங்க ரெண்டு பேண்ட் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு போனை கையில வச்சுட்டு பந்தா பண்றதும் அலப்புற பண்றதும் அவங்க மனசு கெடுப்பீங்க. நோட்டீஸ் பாயிண்ட், சட்டை பேண்ட மாட்டிக்கிட்டு சமூகத்துக்கு சொல்ற போய் ஒழுங்கா படுற மயிறு. உன்ன மாதிரி பஸ்ல சேட்டை பண்ற ரெண்டு பேரும் அடுத்தடுத்து போட்டாதான் இனிமே படிக்க போற பிள்ளைங்க பத்திரமா வீடு வந்து சேருங்க. ஆனா இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நடந்ததுதான் உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு. அதுக்கப்புறம் இந்த யுவராஜ் ஒருத்தருக்கு இப்ப தண்டனை ஆச்சு, கோகுல் ராஜ கொலை பண்ணி ஒண்ணுமே இல்ல ஒரு கோயில்ல உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க, அதுல இறங்கி கொலைய பண்ணிட்டு இப்ப வேற வழியே இல்லாம உள்ளார கிடக்குறாரு நம்ம யுவராஜ். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வேற ஒரு அம்மா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அதுதான் கெத்து அப்படின்னு வந்து பேசி இருக்குது. வெளியில வந்தா கெத்து காட்டுற அதுதான் கவுண்ட, அந்த கெத்துக்கு தான் நீதிமன்றம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நாங்க அனுப்பல எனக்கு வயசாயிச்சு பிரபு, போன மாதிரி அலோட்ட மாதிரி தான் நானே போட்டு தந்து போயிருப்பேன். என்ன நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, அன்னைக்கு ஏதோ குடிச்சு போட்டு பேசுறீங்க நினைச்சேன். போனாலும் போனா நீங்க லூசு போய மாதிரி குடிச்சு உள்ள வச்சா காலத்துக்கு வழியா வர முடியாது. இந்த கத்தி யாரும் பாக்குற மாதிரி எடுத்துட்டு கிளம்புங்க. மீரா சேனல் சப்ஸ்கிரைப் கரே ஆர் மேரே ஹர் அப்டேட் आपको मिले इसके लिए बेल आइकन जरूर दबाइएगा. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.